இப்போ பீனியல் சுரப்பியும் புட்டியுற்றி சுரப்பியும் மோதிக்கொள்வதன் மூலமாக அந்த மோதுதல் எப்போது ஏற்படும் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்களும் அசையக்கூடிய மந்திரங்களை தெரிந்து கொண்டு அந்த மந்திர ஆற்றல் மூலமாக நாம் நமது நிலைப்பாடை விளக்கமாக வைத்து கொண்டோமானால் இந்த மோதுவித்தல் மூலமாக இது நமக்கு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மூன்று கண்ணும் ஒரு சுவடு பதிக்கும் நம்மகிட்ட. அறிவினால் தொழில்படக்கூடிய கண் ஒன்று, அருளினால் தொழில்படக்கூடிய கண் ஒன்று. அறிவுகளில் வந்து அறிவு கண் வந்து சூரிய கலையில் பெறக்கூடியது, அருள் கண் வந்து சந்திர கலையில் பெறக்கூடியது. இவை இரண்டையும் தாண்டி உணர்வு கண் அப்படின்னு ஒரு கண் இருக்கு. எண்ணன்ப ஏனைய எழுத்தன்ப இவை இரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு அப்படிம்பார் வள்ளுவர் வந்து. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். எண் எது எழுத்து எது அப்படின்னா, சூரிய கலையும் சந்திர கலையும் மூலமாக நாம் பெறக்கூடிய அருள் அனுபவம் தான் எண்ணும் எழுத்துமாக இருக்கும். அவைதான் கண்ணனத்தகும். எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும். வேற கண் படைச்சவங்கெல்லாம் கண் படைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா அருளாளர்களும் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் கண்மலர் இழந்து அப்பினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். கண்ணப்ப நாயனார் கண்ணடைந்து அப்பின கதை. கண்ணா இந்த அருளாற்றலை இந்த இடத்திற்குள் நாம் கொண்டுட்டு வந்து இரண்டு கலைகளும் உலகியல் அறிவும் அருளியல் அறிவும் மோதுவிக்கக்கூடிய நிலையில் உணர்வு அறிவு பெற்று அந்த உணர்வு அறிவு பேரண்ட நாயகனோடு ஒன்றக்கூடியதை மூன்று கண்ணும் மும் மத சுவடு அப்படிங்கிறார். இந்த அருளியல் அறிவு, உலகியல் அறிவு, உணர்வு பற்றிய அறிவு இவை பெறக்கூடிய இடங்களை குறிப்பால் உணர்த்தி இது மும்மத சுவடு அப்படிங்கிறாங்க.